ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்துக்கு பீடுடைய மாதம் என்று பெயர். பீடு என்றால் பெருமை, மேன்மை என்று பொருள். இதனைத்தான் பொருள் புரியாதவர்கள் தவறாக மார்கழி பீடை மாதம் என்று கூறுகிறார்கள். மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் அறிவித்துள்ள மாதமான மார்கழி எவ்விதம் பீடை மாதமாக இருக்க முடியும்? அது பீடுடைய மாதம்தான். எதையுமே அறிவியல் பூர்வமாக சிந்திக்கும் நமது ஆன்றோர்கள் கடும் குளிர் நிலவும் மார்கழி மாதத்திலே அதிகாலையில் எழுந்து குளித்து ஆலயம் செல்வதையும் பக்தி பாடல்களை பாடுவதையும் ஏன் வழக்கப்படுத்தினார்கள் தெரியுமா? அவர்களுக்கு மார்கழி மாதத்தின் மகத்துவம் தெரிந்திருந்தது. அது மிகவும் புனிதமான மாதம். நாம் உயிர் வாழ தேவையான பிராணவாயு எனப்படும் ஆக்சிஜன் வாயுவை அதிகமாக கொண்டுள்ள வானத்தின் ஓசோன் படலம் பூமிக்கு அருகே வருவது மார்கழி மாதத்தில்தான். அதுவும் அதிகாலை வேளையில்தான் அது பூமிக்கு மிக அருகே இருக்கிறது. அதனால்தான் மார்கழியில் கடும் குளிருக்கு இதமாக இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கி உடலை கெடுத்து கொள்ளாமல் சுறுசுறுப்பாக அதிகாலையில் செயல்படுவதற்கு பக்தியை பயன்படுத்தினார்கள் நமது முன்னோர்கள். வழக்கத்தை விட மார்கழி மாதத்தில் ஆலயங்கள் அதிகாலையில் திறக்கப்படுவதன் சூட்சுமம் இதுதான். நல்ல சிந்தனையோடு நல்ல காற்றையும் சுவாசிக்கும் ஏற்பாடுதான் மார்கழி வழிபாடு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்துவிட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாளின் திருப்பாவையும் மாணிக்க வாசகரின் திருவம்பாவையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அதிகாலை விழிப்பு ஆண்டவனை பற்றிய விழிப்புணர்வையும் நமக்குள் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக தனுர் மாதம் என்று போற்றப்படும் இந்த மார்கழி மாதத்தில்தான் சிவபெருமானின் திருவாதிரை திருநாளும் மகாவிஷ்ணுவின் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் கொண்டாடப்படுகின்றன. வைகுண்டம் என்பது பரமனின் வாசஸ்தலம். ஆகையால்தான் பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசியின் போது பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் கோலாகலமாக நடத்தப்படுகிறது. நமது வரவுக்காக பரம்பொருளே தமது வாசலை திறந்து வைத்திருக்கும் புனித நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் வைணவ திவ்ய தேசமும் பூலோக வைகுண்டம் என்று சிறப்பித்து கூறப்படுவதுமான நான்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலம் நான்கு நேரி. இதற்கு வானமாமலை என்று மற்றொரு பெயரும் உண்டு. இங்கு கோவில் கொண்டுள்ள எம்பெருமான் வானமாமலை பெருமாள் என்றே அழைக்கப்படுகிறார். இந்த வானமாமலை பெருமாள் திருக்கோவில் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் அவதாரத்தோடு தொடர்புடையது. முற்காலத்தில் ஆழ்வார் திருநகரி பகுதியை பாண்டிய குல சிற்றரசனான காரிமாறன் என்பவர் ஆண்டு வந்தார். சிறந்த விஷ்ணு பக்தனான இவர் புத்திர பாக்கியம் இல்லாமல் துயரப்பட்டார். பிள்ளைப்பேறு வேண்டி பல்வேறு தான தர்மங்களையும் யாகங்களையும் செய்த அந்த மன்னர் ஓர் அந்தணரின் அறிவுரைப்படி திருக்குறுங்குடி சென்று அங்கே வீற்றிருக்கும் நம்பிராய பெருமாளை மனமுருக வேண்டினார். அப்போது அசரீதியாக நம்பிராய பெருமாள் திருக்குறுங்குடிக்கு கிழக்கே நான்கு ஏரிகள் சூழ்ந்துள்ள இடத்தில் தமது சகோதரரான வானமாமலை பெருமாள் தமது பரிவாரங்களோடு மண்ணுக்குள் புதையுண்டு இருப்பதாக தெரிவித்தாராம். அத்துடன் அந்த இடத்தை எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து செல்லும் என்றும் வானிலே கருடன் ஒன்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் என்றும் தெரிவித்து அந்த சுயம்பு மூர்த்தங்களை பரிவாரத்தோடு வெளியே எடுத்து பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் கட்டினால் உனது பிரார்த்தனை நிறைவேறும் என்றும் வாக்குறுதி அளித்தாராம். அதன்படி
பாண்டிய குறுநில மன்னன் காரிமாறனும் அந்த இடத்தை அடையாளம் தெரிந்து கொண்டு பூமியை தோண்டிய போது குருதி பெருகிட 11 சுயம்பு திருமேனிகள் வெளிப்பட்டனவாம். அந்த சுயம்பு திருமேனிகளை பிரதிஷ்டை செய்து எழுப்பப்பட்ட ஆலயம்தான் இன்று பிரசித்தி பெற்று விளங்கும் நான்கு நேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவில். மன்னரின் பிரார்த்தனைக்கு இணங்க வானமாமலை பெருமாள் அருளால் அவருக்கு பிறந்த அழகிய திருமகன்தான் சடகோபன் என்ற திருநாமம் கொண்ட நம்மாழ்வார். நான்கு புறமும் ஏரிகளால் சூழப்பட்ட இடம் என்பதால் இந்த திருத்தலத்திற்கு நான்கு நேரி என்ற பெயர் ஏற்பட்டதாம். இங்கே எழுந்தருளியிருக்கும் பெருமாளுக்கு வானமாமலை என்ற திருப்பெயரோடு தோத்தாத்ரி நாதர் என்ற மற்றொரு திவ்ய நாமமும் உண்டு. நான்கு நேரி ஊருக்கு மத்தியில் சேற்றுத்தாமரை புஷ்கரணி என்ற திருக்குளத்தின் வடகரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது வானமாமலை திருக்கோவில். இந்த கோவிலின் முகப்பில் 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் நம்மை கம்பீரமாக வரவேற்கிறது. 2 பிரகாரங்களுடன் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த திருக்கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலதுபுறம் மணவாள மாமுனிகள் சன்னதி அமைந்துள்ளது. அதனை தாண்டி உள்ளே சென்றால் பிரம்மாண்டமான நாயக்கர் மண்டபமும் அதனைத் தொடர்ந்து கொடிமரம் பலிபீடம் ஆகியவையும் காணப்படுகின்றன. அவற்றை தாண்டி உள்ளே சென்றால் வானமாமலை பெருமாள் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் கருவறையை காணலாம். கருவறையில் மூலவரான வானமாமலை பெருமாள் ஆதிசேஷன் குடைபிடிக்க ஸ்ரீதேவி பூதேவி சகிதராய் சூரியன் சந்திரன் பிருகு மகரிஷி மார்க்கண்டேய மகரிஷி கருடன் விஸ்வக்சேனர் ஆகியோர் புடைசூழ தேவ மங்கைகளான ஊர்வசியும் திலோத்தமையும் வெண்சாமரம் வீச அமர்ந்த கோலத்தில் வைகுண்ட திருக்காட்சி தருகிறார். இங்கே உற்சவருக்கு தெய்வநாயக பெருமாள் என்பது திருநாமம். உற்சவர் மண்டபத்தில் சங்கு சக்கரம் கதாயுதம் ஏந்தியபடி அபயமுத்திரை காட்டி 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதராய் அவர் சேவை சாதிக்கிறார். திருக்கோவில் உள்பிரகாரத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் தாயாருக்கு வரமங்கை தாயார் என்று திருநாமம். சீரிவர குணமங்கை சர்க்குணமங்கை என்ற திருப்பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். சூடி கொடுத்த சுடற்கொடியான ஸ்ரீ ஆண்டாளுக்கும் தனி சன்னதி உள்ளது. ஸ்ரீராமர் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி வராகர் வேணுகோபாலர் விஸ்வக்சேனர் சக்கரத்தாழ்வார் ராமானுஜர் கருடன் ஆகியோருக்கும் தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. மகாவிஷ்ணு கோவில் கொண்டுள்ள 108 திவ்ய தேசங்களில் 8 திருக்கோவில்கள் ஸ்வயம் பக்த க்ஷேத்திரங்கள், அதாவது சுயம்பு திருமேனிகள் கொண்ட திருத்தலங்கள் என்ற சிறப்பை பெற்றுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் நான்குநேரி வானமாமலை. இதேபோல் ஸ்ரீரங்கம் திருப்பதி புஷ்கரம் பத்ரிநாராயணம் நைமிசாரண்யம் சாலிகிராமம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய இதர 7 இடங்களிலும் பெருமாள் ஸ்வயம் பக்தராக எழுந்தருளியிருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வானமாமலை குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்த மலை போன்ற நெடிய புகழுடைய பெருமாள் என்பதால் நான்குநேரியில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளுக்கு வானமாமலை என்று பெயர் ஏற்பட்டது. அதேபோல் சம்ஸ்கிருதத்தில் தோத்தாத்ரி என்று அழைக்கப்படுவதற்கும் இதுவே பொருள். தோயத அத்ரி என்பதே தோத்தாத்ரி என மருவியது. தோயத என்றால் வானம் என்றும் அத்ரி என்றால் மலை என்றும் பொருள். இந்த திருத்தலத்தில் வானமாமலை பெருமாள் திருவருளால் அவதரித்த நம்மாழ்வார் மன்னர் குலத்தில் பிறந்திருந்தாலும் மாதவன் மேல்கொண்ட தீராத பக்தியால் இளம் வயதிலேயே வைணவத் துறவியானார். இவரது பக்தி பாசுரங்கள் திருவாய் மொழி என்று கொண்டாடப்படுகின்றன. இவரது சீடர்தான் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் மீது மிகுந்த மரியாதையும் பக்தியும் கொண்டிருந்த
விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் நம்மாழ்வாரின் புகழை நாடு முழுவதும் பரவச் செய்வதை தமது வாழ்நாளின் 3 லட்சியங்களில் ஒன்றாக கொண்டிருந்தார். அதன்படி தமது சீடரை கொண்டு நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்கு உரை எழுத வைத்து அவரது புகழை நிலைநாட்டினார். ஏனமாய் நிலம் கீண்ட என் அப்பனே கண்ணா, என்றும் என்னை ஆளுடை வானநாயகனே, மணிமாணிக்கச் சுடரே, தேன மாம்பொழில் தன் சிறீவர மங்களத்தவர் கை தொட உரை வானமாமலையே, அடியேன் தொட வந்தருளே என்று வானமாமலை பெருமாளின் புகழை பாடி பரவுகிறார் நம்மாழ்வார். ஏனம் என்றால் வராகம் என பொருள். வராக அவதாரம் எடுத்து பூலோகத்தை ஆழத்திலிருந்து தோண்டி எடுத்த என் அப்பனே கண்ணா, என்னை ஆளுகின்ற தேவர்களின் தலைவனே, ஒளிவீசும் மாணிக்க சுடரே, தேன் சிந்தும் மாமரங்கள் அடர்ந்த தோப்புகள் நிறைந்த குளிர்ச்சியான சிறீவரமங்கலம் எனப்படும் 4 நேரியில் வாழுகின்ற மக்கள் கைகூப்பி தொழும் பகையில் இங்கே எழுந்தருளியிருக்கும் வானமாமலையே, அடியேனாகிய நான் உனது திருவருகை பற்றி தொழுவதற்காக எழுந்தருள்வாயே என்பது இதற்கு பொருள். 4 வானமாமலை பெருமாள் திருக்கோவிலை நம்மாழ்வார் இவ்விதமாக 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார். இத்திருக்கோவில் வேறு பல புராண சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அவை குறித்து நமது ஆலயவளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம். முற்காலத்தில் மது, கைடபர் என்ற 2 அசுரர்கள் தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தியதோடு பிரம்மனிடமிருந்த வேதங்களையும் கவர்ந்து சென்றார்களாம். அவர்கள் இருவரையும் மகாவிஷ்ணு தனது கதாயுதத்தால் கொன்று அழித்தாராம். அரக்கர்களது உடம்பிலிருந்து சிந்திய இரத்தத்தால் பூமி எங்கும் கடுமையான துர்நாற்றம் வீசியதாம். இதனால் நிலை குலைந்து போன பூமாதேவி வானவ மாமலை திருத்தலத்திற்கு வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தாராம். அவரது தவத்திற்கு மெச்சி வானிலிருந்து அமிர்தமழையை பெருமாள் பொழிய செய்ததால் பூமியில் இருந்து துர்நாற்றம் விலகியதாம். அத்துடன் ஸ்ரீதேவி எனப்படும் திருமகள் வரமங்கையாக இந்த திருத்தலத்தில் அவதரித்து வானமாமலை பெருமாளை திருமணம் செய்து கொண்டாராம். ஆகையால் இந்த திருத்தலத்திற்கு சிறீவர மங்கை நகர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டதாம். இங்கே வீற்றிருக்கும் வரமங்கை தாயாரின் திருமேனி முன்பு திருப்பதியில் இருந்ததாகவும் பின்னர் அங்கிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் இந்திர தீர்த்தம், சேற்று தாமரை, புஷ்கரணி என திருக்குளங்கள் உள்ளன. இதிலே சேற்று தாமரை புஷ்கரணி சிந்து தேசத்து மன்னனின் சாபத்தை போக்கிய பெருமையை பெற்றுள்ளது. சிந்து தேசத்து அரசன் வழி தவறி இங்கே வனத்தில் சுற்றித் திரிந்தபோது மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்வதற்காக ஒரு முனிவர் வைத்திருந்த சாதத்தை மிகுந்த பசியால் சாப்பிட்டு விட்டானாம். முனிவரின் சாபத்தால் நாயாக உருமாறிய அந்த மன்னன் இந்த சேற்றுத்தாமரை திருக்குளத்தில் குளித்த பின் சாப விமோசனம் அடைந்து சுய உருவை பெற்றானாம். தனது வாகனமான கருடனுக்கு மகாவிஷ்ணு வானமாமலை திருத்தலத்தில்தான் அருள் புரிந்தாராம். ஒருமுறை கருடன் ஆதிசேஷனிடம், நீ உனது 1000 தலைகளால் பெருமாளுக்கு எப்போதுமே குடை பிடிக்கிறாய், உனது உடம்பையே படுக்கையாக கொண்டு பெருமாள் படுத்திருக்கிறார், உன்னை போல் பெருமாளுக்கு அருகே எப்போதும் இருக்கும் பாக்கியம் எனக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டாராம். அப்போது 4 சென்று தோத்தாத்ரி நாதரை வழிபட்டால் உனது கவலை மறையும் என்று ஆதிசேஷன் சொன்னாராம். அதன்படி இந்த திருத்தலத்தில் தன்னை வழிபட்ட கருடனுக்கு வைகுண்டத்தின் வாசலில் என்னை சுமந்து கொண்டு பறக்க தயாராகும் நிலையில் எப்போதும் எனது அருகிலேயே நீ இருப்பாய் என்று மகாவிஷ்ணு வரமளித்தாராம். இதேபோல தேவலோகத்தில் ஆடியும் பாடியும் தேவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்த ஊர்வசியும் திலோத்தமையும்
தங்களுக்கு பிறவியில்லா பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்பி நான்கு நேரியில் பெருமாளை நோக்கி தமம் புரிந்தார்களாம். அவர்களது தவத்திற்கு மெச்சி அவர்கள் இருவரையும் வானமாமலை திருக்கோவில் கருவறையில் எப்போதும் தமக்கு சாமரம் வீசி சேவையாற்றும் பாக்கியத்தை பெருமாள் வழங்கினாராம். நான்கு நேரி வானமாமலை திருக்கோவிலில் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் பெருமாளை குளிரிலிருந்து காக்கும் நோக்கில் அவருக்கு கம்பளி சட்டை மற்றும் பனிக்குல்லா ஆகியவற்றை சார்த்துவது வழக்கம். இத்தகைய வித்தியாசமான வானமாமலை திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். திருநெல்வேலி நாகர்கோவில் நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நான்குநேரி வானமாமலை திருக்கோவில். இங்கே பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்படும் தோசை, வெண்பொங்கல், உளுந்து சாதம், ஜீரானம் எனப்படும் பால் சாதம் ஆகியவை பிரசித்தி பெற்றவையாகும். இத்திருக்கோவிலின் சிறப்புகள் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வானமாமலை திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் தை மாத அமாவாசையின் போது நடைபெறும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அன்றைய தினம் நாட்டுச் செக்கில் ஆட்டப்பட்ட 210 லிட்டர் நல்லெண்ணெயை வெள்ளி வட்டலில் சேகரித்து வந்து மூலவருக்கு எண்ணெய் காப்பு செய்வார்கள். இதனைத் தொடர்ந்து சிறப்பு சங்காபிஷேகம், திருமஞ்சனம் மற்றும் சந்தன காப்பு நடத்தப்படும். இவ்விதம் மூலவருக்கு சார்த்தப்படும் எண்ணெய் இத்திருக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள எண்ணெய் கிணற்றில் சேமித்து வைக்கப்படுகிறது. வெயிலிலும் மழையிலும் எந்தவித பாதிப்பும் இன்றி திறந்த வெளியிலே இருக்கும் இந்த எண்ணெய் பல்வேறு பிணிகளை தீர்க்கும் மருந்தாக போற்றப்படுகிறது. இதனை பக்தர்கள் பிரசாதமாக வாங்கி செல்கின்றனர். இந்த எண்ணெய் கிணற்றின் அருகே சித்த வைத்திய நிபுணரும் மாமுனிவருமான அகத்தியர் எழுந்தருளியிருக்கிறார். இந்த திருக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் கலையழகு மிளிரும் சிற்பங்கள் நிறைந்த ஏராளமான தூண்கள் காணப்படுகின்றன. இந்த தூண்களில் பல்வேறு புராண சம்பவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. வைணவ சமயத்தின் சிறப்பு வாய்ந்த திருமடங்களில் ஒன்றான வானமாமலை ஜீயர் மடம் இங்குதான் அமைந்துள்ளது. கிழக்கு வாசல் பந்தல் மண்டபம் வழியாக இந்த கோவிலுக்குள் நுழைந்தால் ராஜகோபுர வாயிலுக்கு முன்புறம் வடக்கே இந்த மடம் உள்ளது. இந்த திருமடத்தில் மணவாள மாமுனிகளின் மோதிரம் இன்றளவிலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த திருக்கோவில் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா, ராப்பத்து, பகல்பத்து உற்சவங்களோடு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் 10 நாட்களுக்கு பிரம்மோற்சவமும் 10ஆம் நாள் விழாவில் தங்க தேரோட்டமும் நடத்தப்படுகிறது. இதேபோல பங்குனி உத்திரத்தன்று தங்க தேரோட்டமும் 10 நாள் உற்சவமும் களி கட்டுகிறது. புரட்டாசியில் நவராத்திரி திருவிழாவும் கார்த்திகையில் திருக்கார்த்திகை திருநாளின் போது சொக்கப்பனை உற்சவமும் கொண்டாடப்படுகின்றன. நான்குநேரி வானமாமலை திருத்தலம் குறித்து பிரம்மாண்ட புராணம், ஸ்கந்த புராணம், நரசிம்ம புராணம் ஆகிய புராணங்கள் சிறப்பித்து கூறுகின்றன. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பெருமை வாய்ந்த வானமாமலை பெருமாள் திருக்கோவிலுக்கு பிற்காலத்தில் விஜயநகர பேரரசின் மன்னர்களும் நாயக்கர் வம்சத்து அரசர்களும் ஏராளமான திருப்பணிகளை செய்துள்ளனர். 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் சுந்தரபாண்டியன் என்ற மன்னன் ஆடி பூரத்தையொட்டி இத்திருக்கோவிலுக்கு நன்கொடைகள் வழங்கியிருப்பதை இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இதேபோல் முதலாம் குலசேகரன், 2ஆம் சுந்தரபாண்டியன், 3ஆம் விக்ரமபாண்டியன் போன்ற பாண்டிய மன்னர்கள் அளித்த ஏராளமான நன்கொடைகளை பிற கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன.
திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்களின் நிர்வாகத்தின் கீழும் சில காலம் இந்த திருக்கோவில் நிர்வகிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக அலங்கார பிரியராக இருக்கும் மகாவிஷ்ணு வானமாமலை திருத்தலத்தில் சிவபெருமானைப் போல் அபிஷேக பிரியராக திகழ்கிறார். இவருக்கு தினந்தோறும் காலை 7 மணிக்கு நடைபெறும் உஷத்கால பூஜையின் போது பால் மற்றும் தயிரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த அதிகாலை பூஜை தவிர காலை 8 மணிக்கு காலசந்தி, நண்பகல் 12 மணிக்கு உச்சிகாலம், மாலை 6 மணிக்கு சாயரட்சை, இரவு 7 மணிக்கு இரண்டாம் காலம் மற்றும் இரவு 10 மணிக்கு அர்த்தஜாமம் என மேலும் 5 வேளை பூஜைகளும் விமரிசையாக நடைபெறுகின்றன. வைணவ திருக்கோவில்களில் நம்மாழ்வார் சன்னதி பிரதானமாக இருக்கும். ஆனால் வானமாமலையில் நம்மாழ்வாருக்கு தனி சன்னதி இல்லை. ஏனெனில் இங்கே பாண்டியன் காரிமாறன் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்த பிறகே அவருக்கு மகனாக நம்மாழ்வார் அவதரித்த காரணத்தால் இங்கே தனி சன்னதி கிடையாது. அதே நேரத்தில் இங்கே பக்தர்களுக்கு தலையில் அனுகிரகமாக வைக்கப்படும் பெருமாளின் சடாரையில் சடகோபன் எனப்படும் நம்மாழ்வார் நித்திய வாசம் புரிவதாக ஐதீகம். பெருமாளின் திருவடியாக இருப்பவர் சடகோபனாகிய நம்மாழ்வார் என்ற பொருளில்தான் அதற்கு சடாரி என்ற பெயரே ஏற்பட்டது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த நம்மாழ்வாரின் அவதார திருத்தலமும் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் கருடன் உள்ளிட்டோருக்கு பெருமாள் அருளிய பூலோக வைகுண்டமுமான நான்குநேரி சென்று வானமாமலை பெருமாளை தரிசித்தால் இகலோகம் சுகலோகமாக மாறி பரலோகத்தில் பகவானின் பாதார விந்தமும் கிடைக்கும் என்பது திண்ணம். அடுத்த வாரம் வேறு பல ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.